இன்னைக்கு நாம மல்டிகிரெயின் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் அரிசி, நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் பச்சைப்பயிர் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் கொள்ளு, 1/4 கப் மசூர் தால், 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் ராஜ்மா, 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி, 2 டீஸ்பூன் ஆளி விதை, இதை ஃப்ளாக்ஸீட்னு சொல்லுவாங்க, 1 டீஸ்பூன் பாதாம், இது ஆப்ஷனல், தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இதையெல்லாம் நல்லா கழுவி 5-6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. ஆறு மணி நேரம் ஊறினதும் அதில் 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, இவை ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தோசை பதத்துக்கு கரைச்சிக்கங்க. இதை 1-2 மணி நேரம் புளிக்க விட்ட பிறகு தோசை சுடலாம். இது தேங்காய் சட்னியோடும் தக்காளி தொக்கோடும் சாப்பிட்ட சுவையாக இருக்கும். இதில் புரோட்டீன் ஹையாக இருக்கிறதால இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட். அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸுக்கும் ஒரு உகந்த டயட்.